Thank you.
ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து நம்மை நல்வழி நடத்துகின்றார். தன் மந்தையில் உள்ள ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்து கூட்டி வரும் நபரை போல் நம் ஆண்டவரும் நம்மை தேடி வந்து தம் சிறையில் அரவணைத்து பாதுகாக்கின்றார். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எந்த தீங்கும் வராது அரணமைத்து கூட்டில் அடைத்து பாதுகாக்கின்றான். மேலும் தன் ஆடுகளை செழுமையான பசும்புல் வெளிக்கு அழைத்து சென்று பாதுகாக்கின்றார். அதுபோல் நம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார், நல்ல நீதியான வாழ்வுக்கு கூட்டி செல்கின்றார். ஆகவே எனக்கு குறையதும் இல்லை. அவர் அருகில் இருந்து ஆறுதல் அளித்து வருகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை படைத்து உண்மையிலும் நீதியிலும் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். எனவே ஆண்டவர் என் ஆயனாக இருக்கிறார் என்ற திருப்பாடலை சேர்ந்து பாடுவோம். Thank you.
கடவுளாய் ஆசீர்வதிக்க பெற்று உம்மடியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அமர்ந்தவாறே ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 26. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என் வானதூதர் கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவான். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அழைப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா பாரதூரிடம், இது எப்படி நிகழும், நான் கண்ணியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உண்மை வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மை என்ன வேண்டும். ஆதலால் உங்களிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இதை 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. சுபில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு நாம் திருவிழா எடுத்து மகிழ்கின்றோம். அமைதியான ஒரு சூழ்நிலையிலே கொண்டாட்டங்களும் ஆடம்பரங்களும் இல்லாமல் எளிய முறையிலே சமூக இடங்களை விட்டு நாம் அமர்ந்து எளிய முறையிலே இந்த திருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே அன்னை மரியாள்தான் நாம் அனைவருக்கும் தான். ஆகவே இந்த அன்னை மரியாளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த மரியா வானதூதர் மரியாவை வாழ்த்தினார். அருள் நிறைந்த மரியே நீ வாழ்வே என்று வாழ்த்தினார். அந்த மரியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்து அதை தொடர்ந்து நாம் ஜெபமாலை மாதாவை குறித்து நாம் சிந்திப்போம். மரியா என்றால் எபிரேயத்திலே மிரியம் என்று வழங்கப்பட்டது. உருது புஸ்தகத்தை எடுத்து பார்த்தாலும் உருதிலே மரியாவை பற்றி மிரியம் என்று தான் இருக்கும் குர்ஆனிலே. ஆகவே அந்த எபிரேய மொழியிலே மிரியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த மிரியம் என்பதற்கு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட நீர்த்துளி என்பது பொருள். கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நீர்த்துளி என்பது அதன் பொருளாக இருந்தது.
இது கிரேக்கத்திலே மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது இந்த மரியம் என்கிற வார்த்தை மரியா என்று மாற்றம் பெறுகிறது. கிரேக்கத்தில் மரியா என்று மாற்றம் பெறுகின்றது. அதே மரியா லத்தீன் மொழியிலே வருகின்ற பொழுது இதை ஸ்டெல்லா மாரிஸ் என்று எழுதுகிறார்கள். ஆகவே லத்தீன் மொழிக்குள் வருகின்ற பொழுது அந்த மரியா என்கிற கிரேக்க வார்த்தை அல்லது எபிரேயத்தில் சொல்லப்பட்ட அந்த மரியம் லத்தீன் மொழியிலே வருகின்ற பொழுது ஸ்டெல்லா மாரிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்டெல்லா என்றால் நீர்த்துளி, மாரிஸ் என்றால் கடல். கடலில் உள்ள நீர்த்துளி என்பது அந்த அர்த்தத்தோடு லத்தீன் மொழியிலே கொடுக்கப்படுகின்றது. இது நாளடைவிலே ஸ்டெல்லா மாரிஸ் என்பது நாளடைவிலே மருவி மருவி நாம் இன்றைக்கு மாதாவிற்கு குறித்து அழைக்கக்கூடியது என்ன? ஸ்டெல்லா மாரிஸ் ஸ்டெல்லா மேரி ஸ்டெல்லா மேரி. ஆகவே ஸ்டெல்லா மாரிஸ் என்று அழைக்க விரும்பிவிட்டது. ஸ்டெல்லா என்பது ஸ்டெல்லாவாக மாறிவிட்டது. ஸ்டெல்லா என்று வருகின்ற பொழுது அது நட்சத்திரம் வழிபாட்டுகின்ற ஒரு நட்சத்திரமாக அந்த ஸ்டெல்லா மாரிஸ் என்று. ஆகவே கடலில் மாரிஸ் என்பது அதே அர்த்தம் தான். கடல் ஸ்டெல்லா என்கின்ற பொழுது நட்சத்திரம் ஸ்டார். ஆகவே கடலில் தோன்றுகின்ற நட்சத்திரம் அந்த கடலிலே காலையிலே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றி வரும். அந்த நாள் அதை விடிவெள்ளி என்று சொல்லுவார்கள். அந்த விடிவெள்ளி வரும் பிரகாசமாக. அதன் பிறகு அதை தொடர்ந்து வருவதுதான் சூரிய உதயம். ஆகவே இந்த விடிவெள்ளியான இந்த நட்சத்திரமான அன்னை மரியாள் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்கிறார். எவ்வாறு ஞானிகளை இயேசு பாலனிடம் நட்சத்திரம் அழைத்து வந்ததோ அதுபோல இந்த மரியா என்கிற வார்த்தை, இந்த மரியா என்கிற சொல், இந்த மரியா என்கிற பெயர் நம் அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து செல்கிறது. அம்மன்பானவர்களே, அங்கே இயேசுவிடம் போவதுதான் முழுமையே. பேசிய கடைசி வார்த்தையாக பார்க்கின்ற பொழுது யோவான் செய்தியிலே நாம் இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் தான் அன்னை மரியாள் பேசியதாக சொல்லப்படுகின்ற கடைசி வார்த்தை. அதன் பிறகு பைபிள் மரியாள் பேச மாட்டாங்க. நிறைய காட்சிகள் வருவாங்க, கடைசி வரையில வருவாங்க. பரிசுத்தாவி இரண்டு வரையில் இருப்பார்கள். அப்போஸ்தலர்களெல்லாம் பணிக்கு அனுப்புவார்கள். ஆனால் மரியா பேசியதாக பதில் சொல்லப்படவில்லை. மரியா பேசியதாக சொல்லப்படுகின்ற கடைசி வார்த்தை, ஏழாவது வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று யோவான் செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே அந்த காணாமல் திருமண நிகழ்ச்சியிலே சொல்லுவார். ஆகவே மரியாளுடைய பணி எல்லாம் இயேசுவிடம் அழைத்து செல்வதுதான். இயேசு சொல்வதை செய்ய சொல்வதுதான் மரியாளுடைய பணியாக இருக்கிறது. இந்த நாளிலே அன்பானவர்களே, நாம் ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். உண்மையிலே இதை பார்க்கின்ற பொழுது நாளைய தினம் ஜெபமாலை அன்னையுடைய திருவிழா விட நாளைய தினம் கார்த்திகை மாதா திருவிழா, புத்தகைய மாதா திருவிழா தான். ஆனால் நாம் அதை நமது ஒரு வசதிக்காக ஜெபமாலை அன்னையுடைய திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கார்மேல் மலையிலே, இது ஒரு அற்புதமான மலை, அந்த கார்மேல் மலையிலே தான் புதிதாக பல காட்சிகள் பைபிளில் இருந்து பழையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்த்தோம் என்றால் அது எளியா இறைவாக்கினருக்கும் அந்த போலி இறைவாக்கினர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி வந்தது. யார் உண்மையான கடவுள்,
உண்மையான கடவுள் யார் என்ற ஒரு போட்டி வருகின்ற பொழுது அது இந்த கார்மேல் மலையிலே தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே கார்மேல் மலையிலே பலிபீடம் அமைக்கப்பட்டு வானத்தில் இருந்து நெருப்பை கொடியை செய்தது இந்த கார்மேல் மலையிலே தான் நிறைவாக்கிற நிலைதான். அந்த இடைவாக்கிற எளியாவோடு உள்ள ஒரு கூட்டம் அப்படியே கார்மேல் மலையிலேயே துறவிகளாக தங்குகிறார்கள். அதை தொடர்ந்து வருகின்ற காலப்போக்கிலே அந்த மலையிலே குகைகளிலே பலர் தங்கி தியானம் செய்வதாக தனிமையிலே வாழ்வதாக ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க பழகிக் கொள்கிறார்கள். அதுதான் காலப்போக்கிலே அங்கே அன்னை மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் கட்டப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே இவ்வாறு துறவிகளாக ஒன்று கூடி அந்த மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு யார் போய் சேரலாம்? நம்ம வணக்கக்கூடத்தில் மௌன மடத்திலே பார்ப்போம் என்றால் இப்பொழுதுதான் படித்தவர்கள் போயிருக்கிறார்கள். குருக்கள் துறவியல் பார்த்தோம் என்றால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மௌன மடத்தை மௌன மடத்தை பார்ப்போம் என்றால் ஒருமுறை ஒருவருக்கு ஒருவானவர் தான் இருப்பார். மற்றவர்கள் எல்லாம் பிரதர்சிதான். அவர்கள் எல்லாம் தோட்ட வேலை செய்கிறவர்களும் அன்றாட வேலை செய்து உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் படிக்கிறார்கள், அநேகர் படித்திருக்க மாட்டார்கள். 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிச்சு அவர்களுக்கு ஒரே வேலை அவர்கள் ஆசீர்வாதத்துடைய கொள்கையை கொண்டவர்கள். ஆசீர்வாதத்துடைய கொள்கையை கொண்டவர்கள். ஆசீர்வாதத்துடைய கொள்கை என்ன? ஜெபிப்பதும் உழைப்பது, ஜெபிப்பதும் உழைப்பது, இதுதான் அவர்களுடைய முக்கியமான பணியாகவே. அதே போலதான் அவர்களும் அதை கருத்தாய் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இன்னைக்கு மௌன படத்தில் தாசர்கள், ஜோமாலி தாசர்கள் தான் அவர்கள் தான் இன்றைக்கு அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறாகவே படிக்காத பிரதர்சனம் நிறைய இருப்பார். அதுபோல இப்பொழுதே என்றால் 2000 ஆண்டுகளுக்கு அதை ஒட்டிய காலங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் துறவிகளாக இருப்பார்கள். ஆகவே துறவிகள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பழைய பாட்டு காலத்தில் இருந்தே திருப்பாடல்களை வாசிக்க ஆரம்பித்தார்கள். அப்படியே திருப்பாடல் 105 திருப்பாடல்களையும் பல நிகழ்வுகளிலே அவர்கள் வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு வாசிக்கிற பொழுது எடுத்து படிக்க தெரிஞ்சவங்க வாசிப்பாங்க, படிக்காத பிரதர்சனம் செய்வாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் அவர்கள் ஜபம் செலுத்துவதற்கு. திருப்பாடல் வாசிக்க தெரிந்தவர்கள் வாசிக்கட்டும், வாசிக்க தெரியாதவர்கள் பரலோக மந்திரத்தை சொல்லி இருப்பார்கள். பரலோக மந்திரத்தை ஒரு 100 நேரம், 150 நேரம், 200 நேரம் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அதுவே அவருடைய இந்த ஜப நேரத்திலே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த பரலோக மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறுதான் அவர்களுடைய ஜப வாழ்வு போய்கொண்டிருந்தது. இப்படியான நேரத்திலே அயர்லாந்திலே ஒரு தியானம் நடந்தது துறவிகளுக்காக. அந்த தியானத்திலே 3 தலைப்புகளிலே உரை கொடுக்கப்பட்டது. ஆண்டவுடைய பிறப்பை குறித்து, ஆண்டவுடைய இறப்பை குறித்து, ஆண்டவுடைய உயிர்ப்பை குறித்து. ஆகவே இந்த 3 உரைகளையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 3 உரைகளிலும் ஒவ்வொரு உரைக்கும் இடையிலே 10 10 அருள் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அருள்மந்திர மந்திரத்தை என்ன முதலிலே ஆரம்ப காலத்தில் எப்படி ஜெபித்தார்கள்? மங்கள வாழ்த்தி, கவிஞர் ஆனந்தன் சொல்றது எலிசம்மால் வாழ்த்தியது, அதோடு ஒரு பண்பாட்டை சேர்த்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு இந்த 3ஐயும் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு ஆகிய இந்த 3ஐயும் வைத்துதான் நமக்கு தேவ ரகசியங்கள் என்று வந்தது. ஆகவே இந்த 153 படி ஜபம் என்று சொல்கின்ற பொழுது இந்த 15 தேவ ரகசியங்கள் இப்பொழுதுதான் எத்தனை 203 வந்த பிறகும் நமக்கு 153 153 தான் ஞாபகம் இருக்கிறார். 183 தான் பலநூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஜபமாலை. இந்த 2வது, 4வது, 5 மணி ஜபத்தை கொண்டு வந்த பாப்பரசரியார் தேவ ரகசியங்கள் புதுசாக வந்து கொண்ட ஒளியின் ரகசியங்கள் இதை கொண்டு வந்த பாப்பரசரியார் எந்த வருஷம் சொல்லுங்க பாப்பா? அருமையான வரிசை பங்குச்சாமி தருவாரு, நான் வாங்கி தருவேன். செல்போனை தந்து தாராளர்கள் செல்போன் நிறைய மரபு கிடைக்கும்
சொல்லுங்க பாப்பா யாருக்கும் இரண்டாம் ஜான்மார்க் என்பது சரி வருடம் வருடம் 2002 இது இடங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது அந்த டைம்ல நான் தூக்கிட்டு இருந்தேன் நமக்கு எல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல இந்த நேற்று இதெல்லாம் பார்க்கலாம் கதை தெரிய ஒரு நாள் எனக்கு ஓடி வந்தா சொன்னேன் இந்த ஜெவமான ஒளியின் ரகசியம் முடித்தப்படும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி பாப்பரசு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு சபக்கார ஏன்ட்டு ஏன் வந்து அந்த நம்ம ஆளுநர் ஒரு ஆள் சொல்றாரு சாமி பாப்பானுக்கு ஜெவமானையும் என்ன சொல்லிட்டாரே என்ன புதுசா இருக்கு பாப்பான ஜெவமான வேணாம் சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் கேட்கும் பொழுது அவர் இந்த மூன்றோடு நாம் நிறைவடைய கூடாது நான்காவது ஒளியின் தேவர விஷயமான இயேசுடைய செயல்பாடுகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் ஞானஸ்தானம் பெற்றது அவர்கள் காணாமல் திருமணம் இலட்சி என்று நிகழ்வுகள் கொடுக்கப்படுகிறது ஆகவேற்பான சகோதர சகோதரிகளை இவ்வாறு அந்த ரகசியங்களோடு தேவ ரகசியங்களாக மூன்று தேவர மூன்று தேவ ரகசியங்கள் சொல்லி பத்து பத்து அருமையை சொல்ல ஆரம்பித்தார்கள் இவ்வாறு போய்கொண்டு இருக்கின்ற பொழுது 13 நூற்றாண்டிலே என்ன நடக்கிறது தப்பனை கொள்கை ஒன்று பரவி கொண்டிருக்கிறது அடிக்கடி திருச்ச வெயில ஆரம்ப கால கட்டங்களில் தப்பனை கொள்கை நிறைய பார்க்கிறோம் அதிலே இது அல்பீஜியன்சிய கொள்கை என்று சொல்வார்கள் அல்பீஜியன்சிய கொள்கை அது என்னவென்றால் ஆன்மா பரிசுத்தமானது உடல் பாவம் நிறைந்தது ஆன்மா ஆண்டவரிடமிருந்து வருகிறது உடல் அழகையிடமிருந்து வருகிறது என்று சொல்லி அவர்கள் இயேசுடைய மனு உருவை அவர் மனிதராக பிறந்தார் என்பதை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதில் குருக்களும் இருந்தார்கள் துறவிகளும் இருந்தார்கள் ஆயர்களும் இருந்தார்கள் இப்படியான தப்பனை கொள்கையை பரவி கொண்டிருக்கின்ற பொழுது பாப்பரசர் மூன்றாம் இன்னோசன் என்ன செய்கிறார் சாமிநாதரை அழைக்கிறார் சாமிநாதரை அழைத்து சிறந்த ஒரு பிரசங்கியார் அவர் சாமிநாதர் சபையை உருவாக்கியது பிரசங்கத்திற்காக ஆகவே இந்த தப்பனை கொள்கைக்கு எதிராக பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாமிநாதரை அழைக்கிறார் அழைத்து சாமிநாதரும் அதை பொறுப்பேற்று அங்கு உள்ள ஆயரோடு சேர்ந்து அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார் மணிக்கணக்காக நாள் கணக்காக ஊர் ஊராய் ஊர் ஊராய் சென்று போதிக்கிறார்கள் இவருடைய போதனை எடுபடவில்லை யாரும் அவருடைய போதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவருடைய போதனை கேட்கவில்லை எப்படி அந்தோனியாருடைய போதனை கேட்காத பட்சத்தில் அந்தோனியார் என்ன செய்தார் என்ன செய்தார் எங்கே போய் போதித்தார் கடற்கரையிலே போய் போதித்தார் அவருடைய போதனை கேட்க கடல் மீன்கள் எல்லாம் தன் தலைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருந்தது அதுபோல சாமிநாதர் போதிக்க போதிக்க ஒரு மனுஷனும் கேட்கவில்லை மனம் திரும்பவும் இல்லை இப்படியான சூழ்நிலையிலே சாமிநாதர் டோமினிக் சோர்ந்து போனார் அப்படி மாதாவிடம் சொல்லித்தார் என்ன செய்வது நீயே தெரியவில்லை நான் இவ்வளவோ போதித்து விட்டேன் இத்தனை ஊர்களுக்கு போய் போதித்து விட்டேன் மணிக்கணக்கால் போதித்து விட்டேன் ஒருவர் கூட மனமாறவில்லையே அம்மா தாயே என்று மாதாவிடம் ஜெபித்துக் கொண்டே இரவு தூங்குகின்றார் மாதா மூன்று வானக தூதர்களோடு சாமிநாதருக்கு காட்சி கொடுக்கிறார் மாதா காட்சி கொடுத்து ஜெபமாலை கலத்திலே கொடுத்து சில சுரூபங்களை பார்த்திருப்பீர்கள் அந்த ஜெபமாலை மாதா சுரூபம் என்று சொல்வார்கள் ஜெபமாலை சாமிநாதர் வளர்ந்தால் படிட்டு வாங்குவது போகிற அந்த காட்சி இருக்கும் அது பக்கத்திலே சகோதரி கிளாரா அவர்கள் உடந்தால் படிக்கிட்டு இருக்கார்கள் அவ்வாறான சொல்வம் நீங்க பார்க்கணும்னா இங்க பார்த்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க பார்க்காதவர்கள் மனப்பாடுகள் போனா ஒரு பெரிய சூழ்நிலை ஆனந்தலையில் போனா ஒரு பெரிய சூழ்நிலை இதை பார்க்கலாம் அங்கே சாமிநாதர் மாதாவிடமிருந்து கரத்திலேயே அந்த ஜெபமாலையை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஜெபமாலை மாதாவிடமிருந்து வாங்கிக் கொண்டு மாதா சொல்வார்கள் நீ ஜெபமாலை ஜெபி மக்களுக்கு ஜெபிக்க ஜெபமாலை சொல்ல கற்றுக்கொண்டு வேண்டாம் நீ எதையும் போதிக்க வேண்டாம் நீ எதையும் பேச வேண்டாம் எந்த தத்துவமும் சொல்ல வேண்டாம் எந்த இறையிலும் பேச வேண்டாம் நீ ஜெபமாலை சொல்லு
மாதா காட்சி கொடுத்தார். உடனே அடுத்த நாள் ஆலயத்திற்கு போனார். ஆலயத்திற்கு சாமிநாதர் போகவும் ஆலயத்தின் மணி தானாக அடித்தது. ஆலயத்தின் மணி தானாக அடிக்கவும் ஆலய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். மணி தானாக அடிக்கிறது என்று சொல்லி அவ்வாறே கண்டவுடனே மக்கள் கூடிய உடனே சாமிநாதர் ஜபமாலையை குறித்து ஜெபித்தார்கள் கேட்டார். ஜபமாலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது எல்லோரும் இவருடைய பேச்சு எவன் கேட்பான் என்று சொல்லி வந்த மக்கள் எல்லாம் ஓடி போனார்கள். போகட்டு திரும்பி போகும் பொழுது விடாத மழை, இடி மின்னலோடு மழை பெய்ய உடனே ஆலயத்துக்குள் மீண்டும் வருகிறார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள். மனமாறியதாக அது ஜெபமாலை குறித்த வரலாற்றிலே சாமிநாதனுடைய வரலாற்றிலே அது சொல்லப்படுகிறது. ஆமன்பாடுகள் இவ்வாறு ஜெபமாலையிலிருந்தான் ஜெயம் உண்டு, ஜெபமாலையிலேதான் வெற்றி உண்டு, ஜெபமாலையிலேதான் வாழ்வு உண்டு, ஜெபமாலையிலேதான் மன மாற்றம் உண்டு என்பதை அறிந்து கொண்டார் புனித சாமிநாதர். மக்களுக்கும் போதைத்தார், மக்களை திருக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஜெபமாலையினால் திருச்சபை வரலாற்றிலே அநேக போர்முறைகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1571 லெவாந்தோ என்ற இடத்தில் நடந்த போர்களில் ஜெபமாலையை ஜெபித்து வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே பாப்பரச 5வது பத்திநாதர் 1572 வருடத்தில் அன்னை மரியாளை வெற்றியின் அரசி, வெற்றியின் அன்னை என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து 1763 வருடத்திலும் அங்கே துருக்கியர்களோடு போர் தொடர்ந்த பொழுது ஜெபமாலை ஜெபிக்க மக்களுக்கு ஒரே ஒரு அதுதான், ஜெபமாலை ஜெபிக்க, ஜெபமாலை ஜெபிக்க, ஜெபமாலை ஜெபிக்க என்று ஜெபமாலை ஜெபிக்க 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 வெற்றி பெற்றார்கள். ஆம் அன்பானவர்களே, அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறார். பழைய பாட்டு காலத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்ற பொழுது அந்த அவர்களை எதிர்த்து அநேகர் போர் தொடுத்தார்கள். அவ்வாறு போர் தொடுக்கின்ற பொழுது மோசே என்ன செய்கிறார், ஒரு மலை உச்சிக்கு போகிறார். மலை உச்சியிலே மோசேயோடு ஆரோனும் ஊரும் போகிறார்கள். மோசே கரங்களை உயர்த்தி ஜெபிக்க 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 இஸ்ரவேல் படை வெற்றி பெறுகின்றது. மோசேயுடைய கரங்கள் தாழ்ந்து போக தாழ்ந்து போக அந்த எதிரிகளின் படை வெற்றி பெறுகிறது. இதை பார்த்த ஆரோன் ஊரும் என்ன செய்தார்கள், ஒரு இருட்டை உண்டாக்கி ஒரு கல்லை தூக்கி போட்டு அதுல மோசேயை உட்கார வச்சு இரண்டு கரங்களையும் தங்கள் தோள்களால் தாங்கிக் கொண்டார்கள். ஆகவே கரம் கீழே வராதபடி உயர்ந்து கொண்டே இருந்தது, வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தார்கள் இஸ்ராயல் மக்கள். ஆனவர்களே, அதே போல ஜெபமாலை ஜெபிக்க ஜெபிக்க வெற்றி கிடைத்துக் கொண்டே இருந்தது, வெற்றி கிடைத்துக் கொண்டே இருந்தது. அநேக சொல்வார்கள், ஜெபமாலையினால் நமக்கு என்னத்தின் பயன் கிடைக்கப் போகிறது என்று. ஆகவே பல போர்களை வெற்றி பெற்றார்கள். ஆகவே 13 கிரகோரியா ஜெபமாலை அன்னையின் விழாவை அக்டோபர் 7 கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆகவே அந்த 1863 பிறகு ஜெபமாலையின் அன்னை விழா அக்டோபர் 7 கொண்டாடப்படுகின்றது. 1858 நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். 1858 மரியாள் காட்சி கொடுத்தது எங்கே, லூர்து நகரிலே வசவியல் கோட்டையிலே 14 பிறந்தது. 12 காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாதம் 11 ஜூலை மாதம் நாளைக்கு வர 16 வரை, ஜூலை மாதம் 16 வரை, ஜூலை மாதம் தான் மாதமே காட்சி நிறைய நடந்திருக்கிறது எனக்கு தெரியும். அது ஜூலை மாதம் 16 அந்த கார்மேல் மாதா திருவிழா வரையிலே அன்னை மரியாள் வருடத்துக்கு காட்சி கொடுத்தார்கள். அந்த காட்சியின் இறுதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கே
பெருநந்தி கரத்திலே ஜெபமாலையை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஜெபமாலையை அவர்கள் அந்த மணியை நகர்த்தி கொண்டே இருந்தார்கள். ஜெபமாலையை பெருநந்தி ஜெபிக்கிறார். மாதா ஜபம் சத்தம் கேட்கவில்லை, மாறாக பெருநந்தி அது ஜெபமாலை மணிகளை உருட்ட உருட்ட மாதாவும் குறிப்பிட்ட கரத்தோடு அது ஜெபமாலை மணிகளை உருட்டி கொண்டே இருந்தார்கள். 1917 ஆண்டு அன்னை மரியாள் பாத்திமாவில் காட்சி கொடுத்தார்கள். முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபமாலை ஜீவிக்க கற்றுக் கொடுத்தார்கள் 3 சிறுவர்களுக்கு. பிரான்சிஸ் சாமி பேர் பிரான்சிஸ் லூசியா செசிந்தா ஆகிய 3 பேருக்கும் காட்சி கொடுத்தார். ஜெபமாலை ஜெபிங்கள், உலகத்தில் அமைதி தோன்ற ஜெபமாலை ஜெபிங்கள் என்று அன்னை அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஜெபமாலையினால் வெற்றி கொண்டே ஜெபமாலையை நாம் அன்றாடம் பயன்படுத்த வேண்டும். இந்த ஜெபமாலை ஜெபிப்பதை குறித்து சில புனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதோடு நாம் நிறைவு செய்வோம். புனித மான்போர்ட் என்கிறவர் சொல்வார், ஜெபமாலை கிணந்தோறும் ஜெபிக்கின்றவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி சொல்கிறேன், என் இரத்தத்தால் எழுதி சொல்கிறேன். ஜெபமாலை ஜெபிக்கிற ஒருவனும் சேதமாக மாட்டான், மோசமாக மாட்டான், வாழ்வை இழக்க மாட்டான் என்று புனித மான்போர்ட் தெளிவாக சொல்கிறார். புனித அந்தோனியா, மரியாவின் நாமம் தேனை விட நாமும் இனிமையானது என்று சொல்றான். மரியா, ஓ மரியா என்கிற அந்த இனிய நாமம் தேனை விட இனிமையானது என்று கூடிய புதரான புனித அந்தோனியார் சொல்கிறார். புனித 2 ஜான் பால் ஜெபமாலைக்கு ஒளியின் தேவ ரகசியத்தை கொடுத்த பாப்பர்ஸ் 2 ஜான் பால், ஜெபமாலை தான் நான் விரும்பும் ஜெபம் என்று சொல்கிறார். ஜெபமாலை ஜெபிப்பதுதான் நான் விரும்புகின்ற ஜெபம். அவருடைய நடத்திலே எப்பொழுதும் ஜெபமாலை இருக்கும். பாப்பரஸ் 2 ஜான் பாலை பார்க்கிற பொழுது அவருடைய கருத்தில் எப்பொழுது ஜெபமாலை இருந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்வார், ஜெபமாலை தான் நான் விரும்புகின்ற ஜெபம் என்று சொல்வார். புனித அம்ப்ரோஸ் சொல்கிற பொழுது, மரியாவின் இனிய பெயர் எனது உள்ளத்தின் ஆழத்திலே மீட்பின் தைலமாக இறங்கிறது. ஆக இந்த மரியாளுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அது இரட்சிப்பின் மீட்பின் தைலமாக இருக்கிறது. புனித பிரிஜிட் அவர்கள் காட்சி கண்டார்கள். அந்த மரியாள காட்சியிலே மரியலின் பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அந்த உச்சரிப்பை கேட்டவுடனே, மரியா என்கிற பெயரை கேட்டவுடனே அழகை ஓடி போகிறது. வானதூதர்கள் விரைந்து வந்து உதவி செய்கிறார்கள். உண்மை இவர்களெல்லாம் புனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். அன்பான சகோதரி சகோதரியே, நீ அன்றாடம் ஜெபமாக ஜெபிக்கின்ற பொழுது, மரியா என்று நீ கூப்பிடுகின்ற பொழுது உனக்காக வானதூதர்கள் ஓடி வருவார்கள். உனக்கு பணிவிடை செய்ய அழகை உன்னை எதிர்த்து நிற்கிற தீயவன், உன்னை எதிர்த்து நிற்கிற அழகை அவன் ஓடி போவான். இத்தகைய அருமையான ஜெபமாலையை அன்புக்குரியவர்களே அன்றாடம் ஜெபிப்போம். இந்த ஜெபமாலையை நாள்தோறும் ஜெபிப்போம். இது ஒரு பழமைவாதியினுடைய ஜெபமாலை அல்ல, பழமாதியான ஜெபமாலை அல்ல. ஆனால் ஒரு விஞ்ஞானியை குறித்து சொல்கின்ற பொழுது அவர் இரயிலே பயணமாகிக் கொண்டிருக்கின்றார். அவர் பயணமாகின்ற பொழுது ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயர் தெரியல, உலகத்துல எத்தனையோ விஞ்ஞானங்கள் எல்லாம் வளர்ந்து விட்ட பொழுதும் இதை ஜெபமாலை இப்படி எழுதி ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்று ட்ரெயினில் எல்லா மாணவர்களும் அவரை கேள்வி சொன்னார்கள். அவர் அமைதியாக ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
முடிந்து ட்ரெயினிலிருந்து இறங்கினார்கள். இவர் கேட்டார், எங்கே போகிறீர்கள் என்று. இல்லை, பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானி லூயி பாஸ்டர் பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்காக நாங்கள் பல நூறு மைல் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அமைதியாக தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்துக் கொடுத்தார். அந்த மாணவர்கள் பார்த்து விட்டு அசந்து போனார்கள். யாருடைய பேச்சை கேட்பதற்காக பல நூறு மைல்கள் கடந்து வருகிறார்களோ அந்த லூயி பாஸ்டர் தான் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அது ஜெபமாலைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது ஜெபமாலை ஜெயத்தை தருகின்ற மாலை, வெற்றியை தருகின்ற மாலை. அன்றாட ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெபமாலை நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய கரத்தில் ஜெபமாலை இருக்கும் என்றால் எப்பொழுதுமே என்னுடைய கரத்திலே அதிகமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களில் மறந்து போகலாம். ஆனால் இந்த ஜெபமாலை கரத்திலே இருப்பது அல்லது பாக்கெட்டில் வச்சிருப்பதுங்கிறது ஒரு பாதுகாப்பு. எந்த இரவானாலும் பகலானாலும் காடானாலும் மேடானாலும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த ஜெபமாலை தான். இந்த ஜெபமாலையில் கூடவே இருக்கும் அதோடு ஒரு சிலுவை கூட வச்சிருப்பேன். ஆகவே மாணவர்களே, இந்த ஜெபமாலை ஜெயிப்பதை மறக்க வேண்டாம். ஜெபமாலை அன்றாட சொல்வோம். அன்றைக்கு அதுதான் பெருமை, அதுதான் மகிமை. அது ஜெபமாலை வழியாக வெற்றி பெறுவோம். ஆமென்.
காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம்.
எல்லா தீமையிலிருந்து பாதுகாத்து முடிவில்லா வாழ்க்கு அழைத்து செல்வாரே. வாழ்க்கமாக Thank you.
இந்த வேளையிலே இந்த திருவிழாவிற்கான மாலை ஆரத்தை
நமக்கு வழி நடத்தி நமக்காக ஆசீர்வாதத்தை பெற்று தந்த அன்பு தந்தையர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய திருநாளுக்கான மாலை ஆராதனை தலைமையிட்டு நடத்தி நமக்காக ஜெபித்தவர்கள் அருத்தந்தை பிரிட்டோ வடக்குலம் மறைவிட்ட முதன்மைக்கு தந்தையவர்கள் கடந்த ஆண்டும் நம்முடைய திருநாளுக்கு வருகிறது சிறப்பித்தார்கள். இந்த ஆண்டும் வருகிறார்கள் தந்தையவர்கள் வடக்குலம் மறைவிட்ட மறை முதன்மைக்குருவாக இருக்கிறார்கள். ஒரு முதன்மைக்குரு என்றால் இங்கிருக்கின்ற எல்லா பங்குகளுக்கும் ஒரு 15 பங்குகள் இருக்கிறது. அந்த பங்குகளுக்கு தலைவராக இருக்கிறார். இந்த பங்குகளில் இருக்கின்ற குருக்களோடு முதலில் நல்ல ஒரு உறவு வைக்க வேண்டும் தந்தையவர்கள். அந்த உறவிலே மிக சிறந்தவர். இங்கிருக்கின்ற 15-16 பங்குகளுக்கு எங்கள குருக்களோடு அருமையாக பழகக்கூடியவர், எளிமையாக பழகக்கூடியவர். 2 நாட்களுக்கு முன்பாக தான் 14 திருவிழாவுக்கு சென்ற போது பாதர் எங்கள் திருவிழாவுக்கு வர முடியுமா என்று கேட்டேன். உடனடியாக என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிறது. நமக்கு இந்த திருவிழா தலைமை ஏற்று நடத்தி நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எங்கள் அனைவரின் சார்பாக என் சார்பாக அருந்தந்தை பிரிட்டோ அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து அன்பு அருந்தந்தை ஜோசப் இன்றைய திருவிழாவினுடைய கதாநாயகனாக அதாவது மறைகளை மற்றும் நமக்காக தெரிவித்திருக்கிறார். என்னுடைய அருமையான வயது மூத்தவர், ஆனால் என்னை அவர் நண்பர் என்று 2 நாட்களுக்கு முன்பாக அழைத்தார். அவர் அந்த வகையில் நானும் அவருக்கு நண்பர். திருநாக்கு வரும்போது அவர் என்னை அழைத்தார். ஆனால் அந்த வகையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அவர் நண்பராக ஏற்றுக்கொண்டார். அங்கே நானும் அவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தையவர் எனக்கு என்னுடைய குருத்துவ பணிவாழ்வில் நல்ல ஒரு உருவாக்கத்தை பயிற்சி நான் குடும்பத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இப்பவும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா வேலைகளும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த டவுட் வந்தால் உடனே பார்த்து தான் கேட்பேன். அதற்கு இந்த பங்கை எப்படி கொண்டு போகலாம், என்ன பிரச்சனை, இதை எப்படி இதை சரி செய்வது என்று எல்லா விதமான கருத்துக்களையும் நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தையவர்கள் எனக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் அவ்வப்போது வழங்குவார். அடிக்கடி அவரே ஃபோன் பண்ணிடுவார். இந்த சாத்தியா நல்லாத்தியா என்று அவரே கேட்பார். என்னை விட அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அளவு கடந்த அன்புக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய நாளிலே நல்ல ஒரு அருமையான மறைகளை ஜெபமலை தாயினுடைய வரலாறு, ஜெபமலையினுடைய வரலாறு, அந்த ஜெபமலையை ஜெபிப்பதால் என்னென்ன பலங்கள் நன்மைகள் கிடைக்கிறது என்ற ஒரு அற்புதமான மறைகளையே நமக்கு நிகழ்த்தி நம்மை இறையனையினுடைய அருளை சுவைக்க செய்திருக்கிறார். எனவே அன்பு அருத்தந்தை ஜோசப் அவர்கள் 10 நபர்களுக்கு அருத்தந்தை தோமஸ் அவர்கள் நாளை திருவிழா திருப்பதியை தலைமையேற்று நடந்து இருக்கிறார்கள். தந்தையவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்திருக்கிறார். அவரை உள்ளுக்கே விடுவது கஷ்டம் என்று நினைத்தார்கள். ஆனாலும் உள்ளே விட்டிருந்தார். தந்தையவர்கள் சாதாரண மாதிரி இருக்கின்ற நாசர் இருக்கின்ற பிரகாசபுரம் பங்கு பிரகாசபுரம் பங்கின் இருக்கிறார். தந்தையவர்களோடு நான் பல ஆண்டுகள் உடன் பயணித்திருக்கிறேன். குறுமணத்தில் அரசோதராக பயணித்திருக்கிறேன். முன்ன கையில் உதயபுரம் தந்தையாக அவர் செயல்பட்டார். நானும் அவரோடு செயல்பட்டேன். அழகபுரத்தில் பணியிருக்கிறார். இப்படி அருமையான ஒரு அருத்தந்தை இந்த நாளிலே நமக்காக வருகின்றது, நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு அருத்தந்தை தாமஸ் பிரகாசபுரம் தந்தைக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என் சார்பாக அருத்தந்தை சான்சிஸ் இவரை பார்த்துருக்கீங்களா? பால்வடி முகம், பால்வடி முகம், எப்பொழுது சிரித்த முகம், இனிப்பான முகம். சரி, அதனால இவர் இன்று நமக்கு ஒரு அதை முன்னாடி ஒரு செல்லை வச்சுட்டு அதில் ஒரு கேமரா எடுத்து வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம்னா தாகம்ங்கிற ஒரு டிவி லைவாக ஒளிபரப்பப்படுகிறது. இப்பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த மாலை ஆராதனையானது தொடர்ந்து லைவாக தாகம் டிவியில் மற்றும் மற்ற ஃபேஸ்புக் மற்ற சமூக ஊடகங்களிலே இது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு அருமையான நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தவர் நம்முடைய அன்பு தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆகவே தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என் சார்பாக நன்றி. இந்த திருவிழா உண்மையில எளிமையாக நம்பிக்கையோடு நடைபெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை எனக்கு வழங்கியவர்கள் நம்முடைய பங்கின் அன்பு அதன் சகோதரிகள். ஒவ்வொரு நாளும் நான் 3 மாதங்களாக அரசுடைய இல்லத்தில் திருப்பணி நிறைவேற்றினேன். அப்போது அரசுகளோடு நன்றாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளையில் அரசுகள் சொன்னார்கள், பதர் இந்த ஆண்டு திருவிழாவை நாம் எளிமையாக கொண்டாடலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆக
நம்முடைய அருச்சோதர்கள் என்னுடைய வளர்ச்சியில் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், என் மீது அதிக அன்பு கொண்டவர்கள், நம்முடைய ஆலய வளர்ச்சியிலும் அதிக அன்பு கொண்டவர்கள், உங்களோடு அருமையாக பழகக்கூடியவர்கள், இனிமையானவர்கள். ஆக அன்பு அருச்சோதர்களை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அன்பு அருச்சோதரி அருச்சோதரி அண்ணால் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை வைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் இந்த திருவிழாவிற்கான எல்லா சபைகளையும் ஒருங்கிணைத்தல் இவை அனைத்தையும் செய்திருக்கிறார்கள். அதோடு இந்த திருவிழாவிற்கான பூக்கள் அலங்காரம், வீடு அலங்காரம் இவை அனைத்தையும் 10 நாட்களும் தினமும் தியாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய அந்த தியாகம் நடந்த உலகத்திற்காகவும் உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நாளிலிருந்து நம்முடைய திருப்பணிகளை பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. இந்த பாடல்கள் இனிமையாக இருப்பதற்கு இசை மீட்டப்பட்டது. அந்த இசையை மீட்டிய அன்பு நம்முடைய முன்னாள் நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சேசுராஜர் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நன்றி. நாளை திருவிழா திருப்பதியானது காலை 6 மணிக்கு நடைபெறும். சரியாக 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஜெபமலை, அதை தொடர்ந்து 6 மணிக்கு திருவிழா திருப்பதி. வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, திருவிழா திருப்பதிக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, என்னைக்கு முடிஞ்ச பிறகு பெரிய ஒரு தேர் பவனி நடக்கும். தேர் பவனி எடுத்து நீங்க தூங்கிடுவீங்க காலையில, எடுத்துக்கிட்டு கஷ்டம் கொஞ்ச பேர் வரையும். ஆனா இந்த ஆண்டு அப்படி ஒரு பிரச்சனை சிக்கல் இல்லை, தேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நீங்கள் நன்றாக தூங்கலாம், உறங்கலாம், காலையில் கண்டிப்பாக திருப்பதிக்கு வரலாம். ஆக அன்புக்குரியவர்கள் யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. நாளை திருப்பதிக்கு அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு அன்னைக்காக அன்னையிடம் வந்து ஆசிரியர் எல்லோருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பங்கில் ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் அமலன் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வின்சென்ட் சபையினுடைய தலைவராக செயல்பட்டு நம்முடைய பங்கிலே நிறைய சமுதாய பணிகள், ஆன்மீக பணிகள் ஒருபுறம், இன்னொரு வகையிலே சமூக பணிகளை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நம்முடைய வழக்கம் மூலம் மறைபட்ட வின்சென்ட் தெய்வான சபையினுடைய முதன்மை தலைவராக, மறைபட்ட வின்சென்ட் தெய்வான சபையினுடைய தலைவராக பணியாளராக அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். ஆகவே உங்கள் அறிவின் சார்பாக என் சார்பாக சகோதரர் ஆசிரியர் அமலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அன்புரியவர்களே, இன்று திருவிழா திருப்பதி, நாளை ராதாபுரம் ஜெபமலை மாதா சர்ச் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பப்படும். அதை நீங்கள் பார்த்து கண்டுகொள்ளலாம், அதை நீங்கள் மற்ற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதை போன்று தாகம் டிவியிலும் ஒளிபரப்பப்படுகிறது. நாளையும் காலை திருப்பதி திருவிழா திருப்பதி தாகம் டிவியிலே லைவ் ஒளிபரப்பப்படுகிறது. அதோடு ராதாபுரம் யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்படும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கொரோனா காலத்தில் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அருமையாக இந்த 10 நாள் திருவிழாவை, இது 9வது நவநாளாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், நம்முடைய அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கு இது 5வது ஆண்டு திருவிழா. இந்த விழாவின் தொடக்கத்திலே அவர்கள் கூறினார்கள், முதல் நாள் நவநாளிலே சொன்னார்கள், நான் தலைமையேற்று நடத்துகின்ற திருவிழா இது இவ்வூரிலே இறுதியானது என்பதை மிக அழகாக சொன்னார்கள். 5 திருவிழாக்களை நம்மோடு அவர்கள் மிக ஆடம்பரமாக கொண்டாடி, ஒருவேளை அடுத்த ஆண்டு திருவிழா வரும்போது
இன்னொரு ஊரிலே அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு சாதாரணமான ஒரு கொண்டாடையை கூறப்படாது. நம் அனைவருடைய அன்பினை கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு கொண்டாடையை அவர்களுக்கு போற்றி பாராட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை பற்றி 5 ஆண்டுகள் நம்மோடு பயணித்திருக்கிறார்கள். இன்னும் மே மாதம் வரைக்கும் நம்மளோடு இருப்பாங்க. என்றாலும் ஒருவேளை 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று அவர்கள் நம் ஊரை விட்டு இன்னொரு பங்கிற்கு செல்லும் போது நாம் ஒருவேளை அவர்கள் மீது கொண்ட பற்றினால் நம் ஊர்ல இருந்து ஒரு 4-5 வேன பிடிச்சி வேணாம் போய் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். அது அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரும். ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படியென்றால் நம்முடைய வடக்கன்குளம் மலை வட்டத்தினுடைய முதன்மை குருகள் இங்கே இருக்கிறார்கள். திசைமலையில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி முடித்த ஒரு மன நிறைவோடு அவர்கள் இந்த வடக்கன்குளம் மலை வட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அருகிலே தந்தையவர்கள் ஜோசப் இந்த பத்தினாபுரம் பங்கு தந்தை அவர்கள் நம்முடைய தந்தை இப்போது கூட சொன்னாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் அவர் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, நம்ம ஃபாதர் இளம் வயதினர். அதனால் அவர்களுக்கு அவர்கள் ஒரு ரோல் மாடல், ஒரு நல்ல கைடு, நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தந்தை. நம்முடைய ஒவ்வொரு பங்கிலே மிக அற்புதமாக 5 ஆண்டுகள் பணியாற்றி அவர்களுடைய ஜபம் உருகாத மனங்களையும் உருக வைக்கின்ற ஒரு அற்புதமான ஜபத்திற்கு சிந்தக்காரர்கள். இவர்களின் மத்தியில் இன்னும் அவர்களுடைய உற்ற நண்பர்கள் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய அன்பு தந்தை சிதம்பரம்புரத்தினுடைய முதல் பங்குகுரு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய தந்தை வாயிலாக கேள்விப்பட்டேன். அதே போன்று பிரகாசபுரத்திலிருந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்ட மாதிரி மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இந்த விழாவில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் நம்முடைய அருட்தந்தை அவர்களை 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி அவர்களை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 5 ஆண்டுகள் நம்மோடு பயணித்திருக்கிறார்கள். அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷமாவது நம்ம செலவழித்து பாராட்டணுமா வேண்டாமா சொல்லுங்க. ஞாயிறு மரக்கலை பிள்ளைகள் தான் தான் பதில் சொல்லணும். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் சொல்லுங்களா. எப்படின்னா 5 விழாக்களை நிறைவு செய்தது மட்டுமல்ல, ஒரு இளம் குருவாக இருந்ததால் ஆன்மீக பணியிலும் அவருடைய எளிமையான தொழிலும் எந்த விதமான ஒரு கெடுபடியும் நம்மகிட்ட பண்ணலை. பண்ணாங்க ஏதாவது பண்ணாங்க, ஒரு கல்யாணம் இருக்கட்டும் அல்லது ஒரு ஞானஸ்தானம் இருக்கட்டும் அல்லது திருவிழா சம்பந்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வுகளை பற்றி அது எந்த விதத்திலும் மிக ஒரு கெடுபடி இல்லாத ஒரு பங்கு தந்தை. மிகவும் எளிமையாக அவங்களை யாரும் போய் சந்திக்கலாம், யாரும் பார்க்கலாம், ஆலோசனை கேட்கலாம். அவர்களுடைய பலனை நாம் அனுபவிப்போம். இப்படி நாங்கள் 5 ஆண்டுகள் நாங்கள் தந்தையோடு மிக நெருக்கமாக பழகி அவருடைய முழு ஒத்துழைப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகையால் இந்த மத்தி இந்த திருவிழாக்களின் இந்த நாட்களில் அதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக கடந்த 3 பங்கு தந்தையர்கள் நம்முடைய பங்குக்கு இந்த தந்தை 4வது தந்தை. 3 தந்தையர்கள் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மிக அற்புதமாக நடத்தியிருக்கிறார்கள். அரிசையா நான் என் சிந்தையில் ஏற்பட்ட மாதிரி பட்டியலிட்டிருக்கிறேன். அது உண்மை. இன்னும் நான் சொல்லாத விஷயங்கள் கூட நிறைய இருக்கலாம். முதலாவது வந்த உடனே நம்முடைய இணையூர் பிரகாசபுரத்தில் ஆலயத்தை மிக அற்புதமாக சீரமைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரபுரத்திலே புதிய ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். நம்ம ஊர்ல இந்த ஜெபியினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் செட் மிக அற்புதமாக வடிவமைப்பதற்கு அவர்கள்தான் மூல காரணமாக இருந்து அதனை அமைத்துக் கொடுத்தார்கள்.
ஆத்துக்குறிச்சியில தேர் இல்லாத ஒரு குறையை தீர்த்து வைத்தவர். இன்னும் ஆர்சி ஸ்கூல் நம்முடைய அன்பான சிஸ்டர் அன்னாள் அவர்களோடு இணைந்து மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்புகளும் அதில் உண்டு என்றாலும் அதை வழிகாட்ட வேண்டும், முன்னிட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய அன்பு தந்தை அவர்கள். எப்படி போச்சுது, பெரிய ஒரு ஹைவே லைன், ஹெவி லைன், யாராலையும் அவளை எளிதாக மாற்ற முடியாது. நம்முடைய தந்தையினுடைய ஆலோசனையும் நம்முடைய அருட்சகோதரி அவர்களுடைய மிகுந்த முயற்சியால் அந்த லைனை அருமையாக மாற்றிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்தீங்களா, மிக அற்புதமாக வண்ணம் தீட்டப்பட்டு ஒரு புது பள்ளிக்கூடமாக இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் சொல்லுவேன், நம்முடைய பழைய ஆர்சி பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பாழடைந்த ஒரு நிலையில் இருந்த ஒன்றை புனரமைத்து நம்முடைய மறை மாவட்டத்தில் அனுமதிகளை பெற்று நம்முடைய வட்டார குரு முதன்மை குரு அவர்களோடு இணைந்து ஆலோசனை. அப்படி இது யாருமே செய்ய முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் நிறைய ஸ்டெப் எடுத்தாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாற்றத்தை பாருங்க, அந்த பேங்குக்கு ஏற்காள இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நம்முடைய சொத்து என்று சொல்வதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதனை ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுத்தி தந்தவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தான். இன்னும் சபைகள் ஒவ்வொன்றையும் போய் நேரில் சந்தித்து ஒவ்வொரு சபைக்கும் வருவாங்க. குறிப்பாக எங்களுடைய சபை மிஷன் தேர்பால் சபை எந்த நேரம் கூட்டாலும் சரி, எந்த நேரத்திலும் சரி, எந்த வகையான நிகழ்விலும் சரி, முதன்மையான ஆளாக இருந்து அவற்றை நடத்தி தந்து அதனுடைய உறுப்பினர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். மட்டுமல்லாது அனைத்து சபைகளையும் பராமரித்து அவர்களோடு இணைந்து ஆன்மீக திருப்பயணங்களை செய்வது. இனி நிறைய போட்டிகள் எங்கிருந்துதான் ஆளுநர் பிடிப்பாங்களோ தெரியல, பார்த்தீங்கன்னா ஒரே பரிசு மலையா இருக்கும், ஒரே போட்டிகள். ஞாயிறு மறைக்கல்வி என்று ஒன்று இருக்கிறது, பாலசபை என்று ஒன்று இருக்கிறது, மாதா சபையினர் என்று ஒன்று இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் போட்டி, எப்போது பார்த்தாலும் பரிசு மலை. ஆக இந்த ஒரு நிலையெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலை, அவர்களை இறைவன் நன்றாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தியானங்கள் நடத்துவதிலும் சரி, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பைபிள் நாலேஜ் உருவாக்குவதற்கு மிக அடித்தளம் இருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், 5 நிமிஷம் காணாது. ஆக இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மனதை உறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கடந்த காலத்திலே நடைபெற்றது. இன்று கூட நான் நினைத்து பார்த்தேன், இதை பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையார் இன்று உயிரோடு இருந்திருந்தால் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அருமையாக நின்று கொண்டு நம்மளோடு உலாவும், அதாவது உரையாடி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பற்றி ஒரு ஊக்கமான வார்த்தைகளை அனைவருக்குமே சொல்லுவார்கள். அந்த ஒரு நிலை தற்போது இல்லை என்பதை நானே கொஞ்சம் நினைத்து வருந்திய ஒரு நிலையை நான் இன்று மாலை நான் அடைந்தேன். தந்தை அவர்களும் அதை மிகப்பெரிய ஒரு இழப்பாக கருதினார்கள். என்றாலும் இறைவனுக்கு பணி செய்ய வந்த நாம் இறைவனுக்கு பணி செய்கின்ற ஒரு நிலையில் நம்முடைய தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம் என்ற மனநிறைவை எப்போது கூறினார்கள் என்றால், அவர்கள் ஊரிலே அவருடைய தந்தையாருடைய மரண திருப்பலியிலே நம்முடைய ஆயர் அவர்களும் குறிப்பிட்டார்கள், அவருடைய நண்பர்களாகிய ஏனைய குருக்களும் குறிப்பிட்டார்கள். ராதாபுரத்திலிருந்து இவ்வளவு மக்களா, ராதாபுரத்திலிருந்து இவ்வளவு உபகாரிகளா, இவ்வளவு ஒத்துழைக்கிறார்களா என்று மக்களை எல்லாம் பாராட்டினார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நாமெல்லாம் அங்கு சென்ற போது தந்தை அவருடைய இல்லத்தை பார்த்த பொழுது அவருடைய வீட்டு சூழ்நிலையை
அறிந்து கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களும் தந்தை மீது மிகப்பெரிய ஒரு அன்பையும் மிகப்பெரிய ஒரு பாசத்தையும் ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு 5 ஆண்டுகள் நம்மோடு பயணித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் செல்லக்கூடிய இடம் வந்தாலும் சரி, எதற்காக நான் இதை விரிவாக சொல்கிறேன் என்றால், நான் முதலிலே கூறியது போலதான் இந்த 5 குருக்களின் மத்தியில் நம் அனைவருடைய மனம், நான் ஒருவேளை உங்களுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த செய்திகளை எல்லாம் முன்னறிவித்தாலும் கூட, இந்த சொற்களும் சரி நான் சொன்ன செய்திகளும் சரி, இங்கு இருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய ஒட்டுமொத்தமான வார்த்தை என்று நான் உங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். தொடர்ந்து கடைசியாக அடுத்து வருகின்ற பாதரும் இதே மாதிரி வந்தால் தேவாலயத்திற்கு ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்போம், நன்றி கூறுபவர்களாக இருப்போம். இப்படி நம் அனைவருடைய பாசத்திற்கும் சொந்தக்காரர் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல கடைசி என்ன இருக்கும், நமக்குலாம் முடியாத இருக்கும், என்னது ஓர் இல்லையா அப்படி நினைச்சுக்கீங்க. நம்முடைய அருட்தந்தை அவர்களுக்கு இப்ப நாம ஒரு ரிமார்க் கொடுக்கணும். ரொம்ப 5 ஆண்டு பழகி இருக்கிறோம்ல, இவ்வளவு செய்தி சொல்லியிருக்கிறோம், நான் சொல்லாத செய்திகள் நிறைய இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்ப ரிமார்க் கொடுப்போம், என்ன கொடுக்கலாம் ஃபாதருக்கு, என்ன ரிமார்க் கொடுக்கலாம், அந்த நாளில் ஒன்று சொல்லுங்க, நான் சீக்கி சொல்லுங்க, பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, பெற்றோர்கள் யார் வேணாலும் சொல்லலாம், வெரி குட் கொடுப்போமா, குட் கொடுப்போமா, ஃபேர் கொடுப்போமா, புவர் கொடுப்போமா, சத்தமாக எக்ஸலன்ட் கொடுக்கணுமா, ஓகே ஓகே சரி, எக்ஸலன்ட் ஈக்குவல் டு வெரி குட்னே வச்சுக்கோம் இல்லையா, வெரி குட். அப்போ நம்முடைய ஃபாதர் வெரி குட் ஃபாதர் இல்லையா, உண்மைதானே, வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இதை நம்ம 3 தடவை சொல்லணும், ஏன்னா பிதாசுதன் பரிசுத்தாவி 3 பேரும் தந்தைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர்னு சொல்லிட்டு 2 தடவை கை தட்டணும். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா, வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர் சொல்லிட்டு 2 தடவை கிட்ட போகும், வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், மாலை போடுங்க, வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், வெரி குட் ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் இதோட பெருமை வேற வேணுமா, ஆக நீங்க அற்புதமாக நமக்கு 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து இன்னொரு 10 மாதம் இருப்பாங்க, அது வேற விஷயம். என்றாலும் அருமையாக நம்மை வழி நடத்திய அருட்தந்தைக்கு உங்கள் அத்துணை பேரின் சார்பாக நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க ஊர் நிர்வாகத்தினருக்கு நன்றியை கூறி அமைகின்றேன். நன்றி வணக்கம். Thank you.
பெருமையாவே. ஆமென்.